வணக்கம். நான் பத்மப்ரியா. இஐஏ டிராஃப்ட் 2020 என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020 பத்தி சமூக வலைதளங்களில் பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஊடகத்துறையினரும் இல்ல சோசியல் ஆக்டிவிட்டிஸ்டும் நிறைய தங்களோட கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட ஒரு வீடியோ சாமானிய மக்களுக்கும் புரியுற லெவலுக்கு போய் சேர்ந்துருச்சு. அது இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இதை பத்தி நீ ஏன் இப்ப பேசுற, இது முன்னாடி நீ பேசாம எங்க போன, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய எழுந்துச்சு. இப்ப ஏன் இதை பேசுறீங்க, வேற ஏதாவது டைவர்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, ஆகஸ்ட் 11, நல்லா கேட்டுக்கோங்க, ஆகஸ்ட் 11 தான் கவர்மெண்ட் மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிடுறதுக்கான கொடுத்த லாஸ்ட் டேட். அப்ப இப்ப இதை பத்தி விவாதிக்காம வேற எப்ப விவாதிக்கிறது? சமீபத்துல இஏஏ பற்றி போட்ட எனது வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு இஏஏன்றது கண்டென்ட் இல்ல, இஏஏ பத்தி பேசின நான் தான் அவங்களுக்கு கண்டென்ட் ஆயிட்டேன். இப்ப பிரச்சனை பத்மப்ரியா இல்ல, இப்போ பிரச்சனை இஐஏ நம்மளுக்கு நல்லதா கெட்டதா, எதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் நான் நல்லா இருக்கேனா, என் சேஃப்டியை பற்றி கவலைப்பட்டிருந்தீங்க, நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன், என் மீது அக்கறை கொண்டு நிறைய பேர் எனக்காக நிறைய விஷயம் செஞ்சுருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் நிறைய பேர் நான் ஏதோ கட்சியை சார்ந்தவனும், எனக்கு வந்து அந்த கட்சி சப்போர்ட்டிவாக இருக்குது, ஒரு அமைப்பை சார்ந்தவனும், எனக்கு பணம் கொடுக்குறவனும் பொய் பொய்யாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. சத்தியமாக நான் எந்த அமைப்பையும் சார்ந்தவள் அல்ல, எனக்கு எந்த கட்சியும் தெரியாது, ஒரே ஒருத்தர் கூட எனக்கு தெரியாது. எனக்கு எந்த கட்சி வந்து சாதகமாக பேசிட்டு இருக்கு, நான் பொதுமக்களுள் ஒருத்தியாக நான் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வருது, ஐயோ ஃப்யூச்சர் இப்படி ஆயிடுமோன்ற பயத்தில் போட்ட ஒரு விஷயம், விச் சாமானிய மக்களுக்கு கூட தெரியாத அந்த இஏ ஆக்ட் பற்றி நான் பேசின ஒரு விஷயம், சாமானிய மக்களுக்கு போய் சேர்ந்தது தான் அவங்க பிரச்சனையா? அரசியல் கட்சிகளும் மேடைகளும் விவாதம் செய்ய வேண்டிய இந்த விஷயம் மறைக்கப்பட்டது என் தப்பா? அண்ட் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து என்னை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணப்போ அதுக்கு பதிலடியாக நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எப்படி நீ ஒரு பெண்ணோட டீட்டெயில்ஸ் பற்றி கேட்பேன்னு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பெண்ணோட சேஃப்டி பேச்சுரிமை இங்கே பறிக்கப்படுதான்றது அந்த ஒரு சுச்சுவேஷன் போய் இப்போ நிறைய பேர் அதுக்கு அகேன்ஸ்ட் குரலும் கொடுத்துட்டாங்க. அண்ட் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் பேசுறது உண்மையாக இருந்தால் எதுக்கு வீடியோ டெலிட் பண்ணீங்கன்னு. நான் கேட்குறேன், ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு மேடைக்குன்னு யாராவது பேச வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆணாக இருந்தாலே நீங்கள் கிளிக்கிலையும் கிளிப்பீங்க. ஒரு செலிபிரிட்டி கார்த்தி சார் போட்டார், ஒரு சூர்யா சார் போட்டார்னாலே அவங்களே நீங்கள் சும்மா விடுறதில்ல, நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டிஸான்னு கேட்குறீங்க. அப்போது ஒரு பொண்ணுக்கு அங்கே எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்கும், சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எவ்வளோ பயந்துருப்பாங்க, அந்த பொண்ணோட மனநிலை அப்போ எப்படி இருந்திருக்குன்னு ஒரு சாமானியன் யோசிச்சிருப்பான். கண்டிப்பாக அதை பற்றி தப்பாக பேசணும் யோசிச்சிருக்கவே மாட்டான். அதனால தான் நான் வீடியோஸை ரிமூவ் பண்ணேன். எனக்கு சோஷியல் ப்ரெஷர் இருந்துச்சு, அச்சுறுத்தல் இருந்ததுனால நான் டெலிட் பண்ணேன். இப்போ என்னதுக்கு, நான் சேரணும்னு நினச்ச விஷயம் நான் நினச்சதை விட அதிகமான பேருக்கு போய் சேர்ந்துருச்சு. இஏஏ பற்றி மக்களுக்கு தெரியணும்னு நினச்சேன், அது தெரிஞ்சிருச்சு. இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸாக தான் இருக்கணும், நான் அந்த டிராஃப்ட்டை படிக்கிறதுக்கு ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சாதாரண பொதுமக்களும் இதை பேச வேண்டும் என்று தான் கவர்மெண்ட் நினைக்குது. கருத்து ஆளும் இல்லாமல் பேசுகிறாங்க, டிராஃப்டை இவங்க படிக்காமலே பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. டிராஃப்டை படித்தேன் படிக்கலன்றதை தாண்டி, நான் படித்தேன் படிக்கலன்றதை தாண்டி அந்த டிராஃப்ட்டு முதல்ல படிக்கிற மாதிரி தான் இருக்கா? மாநில மொழிகளில் ஏன் அந்த டிராஃப்ட் வந்து மொழிபெயர்க்கப்படலை? ஹைஃபை இங்கிலீஷில் நீங்கள் போடும்போது ஒரு மாநில அளவில் படிச்சுட்டு வந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எப்படி அந்த மாநில மொழியில், உதாரணத்துக்கு தமிழ் மொழியில் இப்போ இல்லை அப்படின்னா நான் தமிழ் மொழியில் படிக்காமல் எப்படி நான் அதை புரிஞ்சுப்பேன்? ஹைஃபை இங்கிலீஷ் என்னதான் லிட்ரேட்டாக இருந்தாலும் அந்த மாதிரியான டிராஃப்டை படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு முதல்ல இங்கே மக்களுக்கு முடியுமா? கவர்மெண்ட் அப்போ இதை வந்து இந்தியன் லெவலில் இதை பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக மாநில மொழிகளில் ஏன் மாற்றாமல் விட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி நீ படித்தேன்னு எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் அடிச்சுக்கிறாங்க. இது அடிச்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை, யோசிக்க வேண்டிய விஷயம். முதல்ல நமக்கு டிராஃப்ட்னா என்னென்னு புரியணும், அப்புறம் தான் மக்கள் வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, அதை வந்து அரசு சால்வ் பண்ணும். உலகமே கொரோனாவால் முடங்கி போயிட்டுருக்க இந்த நேரத்தில் நம்ம நிறைய விஷயங்கள், கல்வி உட்பட நிறைய விஷயங்களை தள்ளி வச்சுருக்கோம், நிறைய போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். இப்போ மருத்துவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் அவசர அவசர ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியல. இது ஏன் அப்படின்னு எங்களுக்கு பேச விவாதிக்க ஆலோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறதுல என்ன தப்பு? இதை கேட்டதுக்கு நான் ஒரு போராளி, நான் ஒரு கைகூலி அப்படி எப்படி பேசுகிறாங்க? இதை கேட்குறதுக்கு நான் ஒரு போராளியாவோ கைகூலியாவோ தீவிரவாதியாவோ இருக்க அவசியம் இல்லைங்க. நான் பொதுமக்கள் ஒருத்தியாக பொதுவாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை தான் எழுப்புறேன். அதுக்கு என்னை போராளின்னு சொல்லி நீங்கள் முத்திரை குத்துறது, அப்போது இதை பற்றி ஷேர் பண்ண எல்லாரும் நீங்கள் வந்து போராளி அப்படின்னு சொல்லிடுவீங்களா? எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்குறதுக்கும் எங்கள் கருத்தை கேட்குறதுக்கும் தான் இந்த டைம் கொடுத்துருக்காங்க, அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். புது போராளி கிளம்பிட்டாங்க, சங்கீஸு, சைனாவோட கைகூலி, பியூட்டிஷனு, என் பர்சனல் பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? நீங்கள் என்னை பற்றி இன்ஃபர்மேஷன் தேடி எதுவும் கிடைக்கல அப்படின்னா என் யூடியூப் சேனலில் 4 பியூட்டி வீடியோ இருக்குது, மேலே 5வது ஒரு வீடியோ இருந்தால் எனக்கு அறிவே இல்லை, கருத்தாளம் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பற்றி என் பர்சனல் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இதுக்கு முன்னாடியும் பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நடந்த வன்முறைக்கும் பாலியல் ரிலேட்டடான விஷயங்களுக்கும் குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டாக நடந்த விஷயத்துக்கும் ஏன் வாயிலா உயிரினங்களுக்கு அகேன்ஸ்டாக நடந்த நிறைய விஷயங்களுக்கும் நான் குரல் எழுப்பியிருக்கிறேன். பெண்கள் சார்ந்த பாதுகாப்பு ரிலேட்டடான காவலன் SOS ஆப் பற்றியும் நான் பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நான் பேசியிருக்கேன். அது என் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ தெரியல, இந்த மாதிரி வைரல் ஆகலை, இது வைரல் ஆகிடுச்சு. அதுக்காக ஒரு பொதுமக்கள் தங்கள் கருத்தை முன்வைக்கிறதுக்கு வந்து உரிமை கிடையாதா? அப்போ இது எந்த மாதிரியான ஜனநாயக நாடுன்னு நான் கேட்குறேன்.
நான் ஒரு பொதுமக்களாக என்னோட கேள்வி எழுப்பியிருக்கேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன டார்கெட் பண்ணி என்ன வந்து நீங்கள் ஃபேம் ஆகுறதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடாது, அது தப்பான ஒரு விஷயம். நான் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவோ இந்த ஆக்டுக்கு அகேன்ஸ்டாவோ சத்தியமாக இல்லைங்க. யாராக இருந்தாலும், பொதுமக்கள் யாராக இருந்தாலும், விவசாயத்துக்கு அகேன்ஸ்டாகவும் பொதுமக்களோட வாழ்க்கைக்கு அகேன்ஸ்டாகவும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் இது கொஞ்சம் மாற்றி கொடுங்க, இந்த ரூல்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. அப்படி ஸ்ட்ரிக் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் போராளி தீவிரவாதினீங்கன்னா அப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் போராளி தீவிரவாதி தாங்க. அண்ட் நிறைய பேர் என் கூட டிபேட்டுக்கா நேரில் வந்து பார்ப்போம் அப்படின்னு கேட்குறீங்க. பல நாட்களாக இந்த சோஷியல் ரிலேட்டட் இஷ்யூவில் இருக்கிற சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட்டும் பொதுமக்களும் இது ரிலேட்டடான தெரிஞ்சவங்களும் உங்களை நிறைய பேர் வந்து டிபேட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதை பற்றி வாங்க பேசலாம், எங்களுக்கு ஒரு விவாத மேடை அமைச்சுட்டாங்க, மீடியாவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போல்லாம் யாரும் கேட்கல. இப்போ நான் வந்த உடனே என்ன வச்சு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் வாங்க டிபேட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. இதை பற்றி நல்லா தெரிஞ்சு இதுலேயே ஊர்னவங்களை ஏன் நீங்கள் கூப்பிட மாட்டேன்றீங்க? உங்கள் கூட்டு வெளிப்பட்டுடுனா இது தப்பான விஷயமா உங்களுக்கு தெரியலையா? ஒரு ஆக்ட் நிறைவேற்ற போகுது அப்படின்னா அதுக்கு ஃப்யூச்சரில் இப்படி நடக்கும் அப்படின்னு நான் பயப்படுறதுக்கோ இல்லை அதை பற்றி நான் பேசுறதுக்கோ நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்டாக தான் இருக்கணும், இல்லை அது சார்ந்த அறிவு கண்டிப்பாக எனக்கு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு பொதுமக்களாக இதுவரைக்கும் இங்கே என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் போயிருக்கு, எத்தனை இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணியிருக்கீங்க, ஃபார்மசூட்டிக்கல்ஸ் க்ளீவேஜஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற நாங்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கோம். இங்கே இருக்கிற சாதாரண பொதுமக்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளோ பிரச்சனை நடக்குது, அவ்வளோ ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது இங்கே கழிவுகள் எப்படி வந்து லேண்டையும் வாட்டரையும் மாசுபடுத்திட்டுருக்குன்னு பார்த்துட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒரு வார்னிஷ் மாதிரியான வார்த்தைகளை இங்கே வச்சுட்டு யாரும் இங்கே ஏமாற்றிட்டு போக முடியாது. கண்டிப்பாக ஒரு நேஷனோட டெவலப்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக தேவை, ஆனால் அதுக்காக இயற்கை வளங்கள் அழிச்சிட்டு நீங்கள் வாட்டு போயிட முடியாது. இதை சொல்கிறதுக்கு நான் ஒரு பெரிய ஆளாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ஓட்டு போடுற எல்லா சாதா ஜனங்களும் எங்களுக்கு சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. ஒரு பெண் அப்படிங்கிறதுனால எங்கள் உரிமை பறிக்கப்படக்கூடாது, எங்கள் பேச்சு சுதந்திரம் தடுக்கப்படக்கூடாது. இதை தான் நாங்கள் கேட்குறோம். ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படணும். இதை ஒரு பெண்ணுன்றதுக்காகவோ இல்லை ஆளுமை இல்லைன்றதுக்காகவோ பேசுகிற அந்த பேச்சு சுதந்திரம் பறிக்கப்பட்டால் அப்போ இது என்ன டெமோக்ராட்டிக் கண்ட்ரி? என்னை சார்ந்து வெளிவந்த என் வீடியோ வெளிவந்து ஏற்பட்ட சர்ச்சைகளுக்கு முடிந்தவரை என்னால் ஆன பதில்களை நான் சொல்லிட்டேன். நான் வீடியோவை சோஷியல் பிரச்சனால் தான் அழித்தேன். டிராஃப்டை மாநில மொழிகளில் மாற்றி கொடுங்க, மக்கள் படிக்கட்டும், கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, அப்போ தான் நாங்கள் சாதாரண மக்களுக்கும் இது புரியும், இதை பற்றி கேட்போம் பேசுவோம். இஐஏ வந்தால் இதுதான் நடக்கும்னு வந்து நீங்கள் டிராஃப்ட்டில் போட்டு தர மாட்டீங்க, ஆனால் என்ன நடக்கும்ன்றது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஹைஃபை இங்கிலீஷ் வார்த்தைகள் வச்சோ இல்லை வந்து மேலோட்டமாக நீங்கள் பேசியோ பண்ண முடியாது. உள்ளார்ந்து இதை கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. இது சொல்கிறதுக்கு நான் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை, சாதாரணமாக யோசிக்கிற திறன் கொண்ட ஒரு சாதாரண மனுஷியாக இருந்தாலே போதும்.